ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கோயிலுக்கு போலாமா சேனல். எங்களுடைய கோயிலுக்கு போலாமா சேனலுடைய ஒரு பகுதி தான் இன்று ஒரு கோவில் பகுதி. இன்னைக்கு நம்ம இந்த இன்று ஒரு கோவில் பகுதியில் நவகிரக இரண்டாவது தலமான சந்திரன் கோவிலை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயே வந்து சூரியனார் கோயிலை பற்றி பார்த்துட்டோம். அதோட லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சந்திரனோட கோயிலான திங்களூர் கைலாசநாதர் திருக்கோயிலுடைய முழு விவரங்களை பற்றியும் பார்க்கலாம். நவகிரக தலங்களுள் சந்திரன் தலம் திங்களூர் ஆகும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாற்றில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திங்களூர் கோயில் வந்து அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலவராக கைலாசநாதரும், தாயாராக பெரிய நாயகி அம்மனும், தல விருட்சமாக வில்வமரமும், தீர்த்தமாக சந்திர புஷ்கரணி உள்ளது. இப்போ நம்ம கைலாசநாதர் கோயிலோட தல வரலாறை பற்றி பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார்கடலை கடைந்தார்கள். மந்திர மலையை மொத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு அவர்கள் பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் வெளிப்பட்டது. அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கத்திலும் தேவர்கள் வால்பக்கத்திலும் நின்று கொண்டு இருந்தனர். தேவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் அந்த விஷத்தை தானே அருந்தினார். ஆனாலும் நஞ்சின் தாக்கத்தினால் தேவர்கள் மயக்கமடைந்து விட்டனர். அப்போது அமிர்தத்துடன் எழுந்து வந்த சந்திரன் தேவர்களின் மயக்கத்தை தெளிவித்தான். இத்தலம் அப்புதியடிகள் நாயனார் அவதார தலமாகவும் விளங்குகிறது. அப்புதியடிகள் நாயனார் திருநாவுக்கரசரின் பெயரில் தண்ணீர் பந்தல் வைத்து நடத்திய தலம் இது. திங்களூரில் அப்புதியடிகள் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் அவர் பெயரில் பல நற்பணிகளை செய்து வந்தார். ஒருமுறை திங்களூருக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசர் அப்புதியடிகளின் இல்லத்துக்கு வருகை புரிந்தார். திருநாவுக்கரசர் தமது இல்லத்தில் உணவருந்த வேண்டும் என்று அப்புதியடிகளின் வேண்டுகோளை திருநாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தோட்டத்தில் சென்று வாழை இலை பறித்து வருமாறு அப்புதியடிகள் சிறுவனான தமது மகனை அனுப்பி வைத்தார். ஆனால் வாழைத்தோப்பில் பாம்பு கடித்து சிறுவன் இறந்துவிட்டான். தமது துயரத்தை திருநாவுக்கரசரிடம் காட்ட விரும்பாத அப்புதி பிணத்தை துணியால் மூடி வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறினார். ஆனால் நிலைமையை உணர்ந்து கொண்ட திருநாவுக்கரசர் சிறுவனின் பிணத்தை கோவிலுக்கு எடுத்து சென்று இறைவன் முன் கிடத்தி இறைவனை மனமுருக பாடினார். சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். பாடிய பாடல்கள் 10 திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றன. இக்கோயிலின் தல சிறப்பு. தமிழகத்தில் அன்னப்பிரசாதத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்த தலமாகவும் விளங்குகிறது. ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரத்தன்று காலை உதயத்தில் 6 மணிக்கு சூரிய ஒளி லிங்கத்தின் மீது படுவதனால் அன்று சூரிய பூஜையும், மறுநாள் பௌர்ணமி பிரதமையில் மாலை 6 மணிக்கு சந்திரன் ஒளி லிங்கத்தின் மீது படுவதால் அன்று சந்திர பூஜையும் நடைபெறும். இத்தலத்தில் சந்திர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. திங்களூரில் நாகம் தீண்டினால் பாம்பு கடித்தவருக்கு விஷம் ஏறாது என்பது இந்த இடத்தின் தனி சிறப்பாகும். சந்திரதோஷம் நீங்க சந்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து கோயிலின் முன்புள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி பரிகாரம் செய்து கொள்வது இன்றும் நடைமுறையில் உள்ளது. இக்கோயிலின் பிரார்த்தனையாக திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்கின்றனர். இக்கோயிலின் அமைப்பு. கிழக்கு நோக்கி உள்ள ஆலயத்தின் தெற்கில் உள்ள வாயிலே பிரதான நுழைவாயிலாக உள்ளது. கருவறையில் இறைவன் கைலாசநாதர் கிழக்கை நோக்கி எழுந்தருளியுள்ளார். அம்பாள் பெரிய நாயகி சன்னதி தெற்கை நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு முன் சந்திரன் தீர்த்தம் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி சன்னதி மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் பைரவர் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளது. திங்களூர் செல்லும் வழி. திருவையாற்றில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வரும் திருப்பழனம் ஊரை எடுத்து சிறிது தூரம் சென்றால் இடதுபுறம் திங்களூர் செல்லும் சாலை பிரிகிறது. அதில் சென்று ஆலயத்தை அடையலாம். திருவையாற்றில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவையாற்றில் இருந்து நகர பேருந்து வசதி உண்டு. கோவில் திறக்கும் நேரம். தினந்தோறும் இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 11 மணி வரை திறந்திருக்கும். பிறகு மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.
அடுத்த வீடியோல நம்ம மூன்றாவது நவகிரக ஸ்தலமான செவ்வாய் ஸ்தலத்துக்கு ஸ்பெஷலான வைத்தீஸ்வரன் கோயிலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.